சேகரர் மொழிநூல் அறிஞர் மகா வித்வான் என்கிற சிறப்புகளுக்கு எல்லாம் உரியவர் இரா ராகவையங்கார் அவர்கள். சிவகங்கை அருகே உள்ள தென்னவராயன் புதுக்கோட்டையில் பிறந்த இவர் குடும்பச் சூழலால் தனது உறவினரான முத்துசாமி ஐயங்கார் ஆதரவில் ராமநாதபுரத்தில் வளர்ந்தார். ராமநாதபுரத்தில் பள்ளி இறுதி வரை பயின்ற இவர் பின்னர் தனது உறவினரான முத்துசாமி ஐயங்காரிடமும் சேது சமஸ்தானத்தில் இருந்த மற்ற புலவர்களிடமும் தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்றுத் தேர்ந்தார். தொடக்கத்தில் மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியிலும் பின்னர் திருச்சிராப்பள்ளி சேசையங்கார் பள்ளியிலும் தமிழாசிரியராக பணிபுரிந்த இவர் ராமநாதபுர சேது சமஸ்தான அரசராக இருந்த பாசுகர சேதுபதியால் அரசவை தலைமை புலவராக நியமிக்கப்பட்டார். பாசுகர சேதுபதியின் பரிந்துரையால் மதுரை தமிழ்ச்சங்கத்தில் தமிழ் பணி புரிந்த ராகவையங்கார் அச்சங்கத்தின் நூற்பதிப்பு ஆராய்ச்சி போன்ற துறைகளின் தலைவராக பொறுப்பேற்று பழஞ்சுவடிகளை திரட்டினார். உவே சாமிநாத ஐயரோடு நெருக்கமாக இருந்த இவர் மதுரை தமிழ்ச்சங்கத்தால் செந்தமிழ் இதழ் தொடங்கப்பட்ட போது அவ்விதழின் முதலாவது ஆசிரியராக பொறுப்பேற்று ஆராய்ச்சி என்னும் தலைப்பில் தமிழ் இலக்கண இலக்கிய ஆய்வுரைகளை எழுதி வந்தார். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் ஆராய்ச்சி துறையின் முதன்மை ஆராய்ச்சியாளராக பதவி வகித்த ராகவையங்கார் தமிழ் இலக்கிய இலக்கண ஆய்வில் ஈடுபட்டதோடு முதுகலை மாணவர்களுக்கு தமிழ் இலக்கியத்தை கற்பித்தார். இவரை பற்றி பிற அறிஞர்கள் எழுதிய கட்டுரைகளையும் கவிதைகளையும் தொகுத்து செந்தமிழ் இதழில் இரா ராகவையங்காரின் நினைவு மலராக மதுரை தமிழ்ச்சங்கம் வெளியிட்டது. உரையாசிரியர், பத்திரிகை ஆசிரியர், ஆராய்ச்சியாளர், சொற்பொழிவாளர், மொழிபெயர்ப்பாளர் என பல்திறம் பெற்று திகழ்ந்த இரா ராகவையங்கார் அவர்களின் பிறந்த தினம் இன்று.